அனைவருக்கும் வணக்கம். சனிக்கிழமை மாலை ஒரு சந்தோஷமான வேளை. ரசாவின் கலைவள சோலை இன்று நிறைவு நாள். இரண்டு விதமான நிகழ்ச்சிகளை மகிழ்ச்சியோடு அளிக்க இருக்கிறோம். முதல் நிகழ்ச்சி முற்றிலும் வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி. எங்களாலும் முடியும், ஆட முடியும், பாட முடியும், நடிக்கவும் முடியும் என்பதை நிரூபிக்க ரசாவின் சிறப்பு குழந்தைகளின் பவனி ஆச்சரியத்தோடு போற்றும் இந்த அவனி ஸ்ரீ தியாகராஜரின் கதையை ரசமாக வழங்க இருக்கிறார்கள் ரசாவின் சிறப்பு குழந்தைகள். ராமன் மீது தியாகையரின் பிரேமை அளவற்றது. அதிகாலை வேளையில் தன் சீடர்களுடன் ராமன் மீது பாட்டு பாடிக்கொண்டு உஞ்சவிருத்திக்கு செல்வது அவரது பழக்கம். ராம கோதண்ட ராம
வறுமையில் இருந்தாலும் ராமபக்தியில் மூழ்கி இருப்பதால் அவர்களும் அவர் குடும்பத்தாரும் சந்தோஷமாக இருந்தார்கள். போதில் வறுமை மிகவும் அவர்களை வாட்டியது. அப்படி இருக்கையில் தஞ்சை மன்னனின் அரண்மனையில் பாடல் யார் எழுதியது? இது
தியாகையர் எழுதியது அரசே. தியாகையர் அது யார் அரசே? அவர் என் சீடனாவார். ஓ, சகல மரியாதைகளுடன் அவரை இங்கு அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள். இத்தகைய சொல்லருள் பெற்றவர் நிச்சயமாக ராஜதர்பாரின் கவிஞராக இருக்க வேண்டும். ஆகட்டும் அரசே, அவரை இங்கு அழைத்து வர ஏற்பாடு செய்கிறேன். தியாகையர் நீங்கள் தானே? ஆமாம், என்ன வேண்டும்? ராஜாவின் ஆணைப்படி இங்கு வந்துள்ளோம். சகல மரியாதைகளுடன் உங்களை தர்பாருக்கு அழைத்து வரச் சொன்னார். தர்பாரில் ராஜ கவிஞராக உங்களுக்கு பட்டம் சூட நிச்சயித்துள்ளார். ராமா, இது என்ன சோதனை? உன் சீவையை விட்டுவிட்டு தர்பாருக்கு செல்வதா? இங்கு என்னையும் என் குடும்பத்தையும் வறுமை வாட்டினாலும் உன் சந்நிதியை விட்டு எப்படி செல்வது? ராமா, ஏன் இந்த சோதனை? தர்ம சங்கடம், தர்ம சங்கடம், தர்ம சங்கடம், தர்ம சங்கடம், தர்ம சங்கடம், தர்ம சங்கடம். தர்மம் என்ன, என்ன தர்மம் என்ன? தர்மம் என்ன, என்ன தர்மம் என்ன? தர்மம் என்ன, என்ன 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 என்ன? தர்ம சங்கடம், தர்ம சங்கடம், தர்ம சங்கடம், தர்ம சங்கடம். ஒரு பக்கம் ஆசை, மறுபக்கம் தர்மம். ஒரு பக்கம் அஞ்ஞானம், மறுபக்கம் ஞானம். ஒரு பக்கம் உலகம், மறுபக்கம் இறைவன். இறைவன் என்ன செய்வது, என்ன செய்வது? இதிலும் நியாயம் தெரிகிறதே, அதிலும் மேன்மை தெரிகிறதே. இறைவனின் மொழிகே சோதனை. என் அந்தரங்கத்தில் ஆட்சி செய்யும் தெய்வமே, உன் மொழி அருளின் மொழிதான் எனக்கு வழிகாட்ட வேண்டும். அருளின் மொழி, அருளின் மொழி, அருளின் மொழி, அருளின் மொழி, அருளின் மொழி, அருளின் மொழி, அருளின் மொழி.
ஐயா, என் பதிலை மன்னரிடம் கூறவும். நிதி சால சுகம்மா, நிதி சால சுகம்மா, ராமுனி சந்நிதி சேவ சுகம்மா, நிதி சால சுகம்மா, ராமுனி சந்நிதி சேவ சுகம்மா. நிஜமுகவல் குமனசார் நிதி சால சுகம்மா. இமைக்க மறந்தது இமைகள், வியப்பில் விரிந்தது விழிகள். இந்த குழந்தைகளுக்குள் கலைவாணியே இறங்கிய காட்சி, திறமையின் ஆட்சி, ரசாவின் சிறப்பு குழந்தைகளின் பிரமிக்க வைத்த மாட்சி, அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சி கலையால் இணைவோம், டுகெதர் இன் ஆர்ட். ஒவ்வொரு கலைஞனின் பயணமும் சுவாரஸ்யமானது, சவால்கள் நிறைந்தது. அவர்கள் வெற்றி என்பது ஒரு இரவில் பெற்றதல்ல, அது கடினமான உழைப்பின் வெளிப்பாடு. அதை அவர்களே பரிமாறிக்கொள்ளும்போது அது சுவையின் புறப்பாடு. இன்று புகழ்பெற்ற கலைஞர்கள் ஐவர் தங்கள் பயணத்தின் சுவைகளையும் சுமைகளையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். மாம்பலம் சகோதரிகள், வாய்ப்பாட்டில் புகழ்பெற்றவர்கள் திருமதி விஜயலட்சுமி, திருமதி சித்ரா. நாட்டிய உலகிலே தனி முத்திரை பதித்த திருமதி ராதிகா சுர்ஜித், திருமதி சோபனா பாலச்சந்திரா. இவர்களோடு ரசாவின் இயக்குனர் கலைமாமணி டாக்டர் அம்பிகா காமேஸ்வர் அவர்கள் ஒருங்கிணைப்பில் வாருங்கள், நிகழ்ச்சியை கண்டுகளிப்போம். எல்லாருக்கும் வணக்கம். A very good evening to all the viewers. We are very happy to have with us this evening four very, very beautiful people. Here in Rasa, everything is beautiful, but some people are sort of more beautiful. அதையே அது எப்படி அப்படின்னு கேட்டாக்கா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலை சேவைக்குள்ளே வந்துட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கலி அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரிய ஆரம்பிச்சுடுறது. அதுதான் இந்த நாலு பியூட்டிஃபுல் விமென்க்கு பளிச்சுன்னு நம்ம பார்த்த உடனே ஒரு ஒரு ஈர்ப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி. ஏன்னா அந்த கலை சேவையில் அவங்க இருக்காங்க, அதனால தான். ஸோ வி ஹாவ் ஹியர், இந்த கலை சேவையில் இருக்காங்கங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த பக்கம் என்னுடைய ரைட் சைடில் இருக்கிறவங்க
ஒரு செட் ஆஃப் சகோதரிகள், என்னுடைய லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க ஒரு செட் ஆஃப் சகோதரிகள். இவங்க வந்து நாட்டியம் நடனம் அதுக்கு தன்னையே அர்ப்பணிச்சிருக்காங்க, இவங்க வந்து இசைக்கு தன்னையே அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சகோதரிகள் சேர்ந்து ஒரு ஒரு கலை செல்வம் அப்படிங்கிறதுக்குள்ளே போய் அந்த செல்வம் என்னன்னு ஆராய்ந்து பார்த்து எப்படி அவங்க வெளியில் கொண்டு வந்து உலகத்துக்கெல்லாம் அர்ப்பணிச்சிருக்காங்கங்கிறது தான் இந்த உரையாடல். ஸோ மேலும் போகலாம். ஃபர்ஸ்ட் லெட் மீ இன்ட்ரடியூஸ் டு யூ ராதிகா சுர்ஜித். ஆக்சுவலி இவங்களுக்கெல்லாம் இன்ட்ரடக்ஷன்ஸ் தேவையே கிடையாது, எல்லாருக்கும் இவங்களை பற்றி தெரியும். எவ்வளோ அவங்க வந்து பிரபலமானவங்களை விட பிரபலமானவங்க. ஸோ அதனால் தே டோன்ட் நீட் இன்ட்ரடக்ஷன்ஸ். பட் ஹியர் வி ஹாவ் ராதிகா சுர்ஜித், சோபனா பாலச்சந்தர், ஆர் விஜயலக்ஷ்மி அண்ட் ஆர் சித்ரா. மாமல்லம் சிஸ்டர்ஸ் அப்படின்னு அவங்கள வந்து உலகம் தெரிஞ்சுட்டுருக்கு. இவங்க வந்து ராதிகாவும் சோபனாவும் ஃபஸ்ட்டு அவங்களுடைய சகோதரி காயத்ரியோட ட்ரையோ சிஸ்டர்ஸ் அப்படின்ட்டு நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஜேர்னியெல்லாம் அப்படி தான் ஆரம்பிச்சு இப்போ வந்து எப்படி போகிறதுங்கிறத நம்ம முன் உரையாடலில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் பிகின் வித் ஈச் ஒன் ஆஃப் தெம் டெல்லிங் யூ வாட் ஆர்ட் மீன்ஸ் டு தெம். வி வில் பிகின் வித் தட் அண்ட் தென் கோ இன் டு ஹவு தட் ஆர்ட் பிகேம் அ பார்ட் ஆஃப் தட் லைஃப்ஸ். ஸோ வி வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் ராதிகா. நமஸ்காரம். தேங்க் யூ அம்பிகா ஃபார் மேக்கிங் அஸ் ஜாயின் திஸ் பியூட்டிஃபுல் க்ரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட். ஆர்ட் டு மீ பர்சனலி இஸ் அன் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஜாய் அண்ட் பியூட்டி அண்ட் எனி திங் தட் டச்சஸ் யூ இன் அ வெரி க்ரியேட்டிவ் வே இஸ் ஆர்ட். அண்ட் ஃபார் மீ ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆன் டேக்கிங் ஆர்ட் டு இட் ஷுட் மேக் சென்ஸ் டு த சொசைட்டி, ஸோ ஆர்ட் டு த காமன் மேன். So I have been working on being a link between the classical and the common man, and also to adapt it to the modern technology of the lens. So making art useful, I should be talking about this marathon work done by Ambika in making it so useful to special children. Creating art for special children, hats off to you Ambika. I have always admired you for that dimension in you. Thank you. Thank you Radhika. Now, Shobhana, your thoughts? Thank you, Ambika. At the outset, I'd like to thank you for inviting me. For me, art is a way of expression. I'm a very introverted person, and art I'm able to express better than words. So it has come with me as a companion in my journey. And today I work, I'm a very traditional artist. I work on traditional repertoires and work on traditional numbers, and that's what I would like to do. Thank you Ambika. Perfect. Neenga rendu pero endha sahodari first pesnu nanchalum pesalam. So art abadina ipo adhe maari dhaan expression to enhance the soul. So art nam solronaa ipo engala porutha varaikkum art vandu naa eppadi nenikiren abadina anything enoda feelings எப்படினாலும் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. சொல்லப்போனால் ஹியூமரஸாக சொல்லப்போனால் வீட்டில் கூட மை ஹஸ்பண்ட் யூஸ் டு சே எதுனா கோவம் வந்தால் கூட ஏதோ இதுனா தென் ஷி சுஷாந்தி ஸ்ருதி பாக்ஸன் ஷில் ஸ்டார்ட் சிங்கிங். ஒரு ரெண்டு பாட்டு பாடிட்டு வந்தால் எல்லாம் மூடெல்லாம் மாறி போயிடும். ஸோ மோர் ஆஃப் நம்மளோட சோல் அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் டு சம் எமோஷன்ஸ், மை எமோஷன்ஸ். எஸ் ஆஸ் ஷோப்னா செட், நானும் ரொம்ப இன்ட்ரோவர்ட் தான், ரொம்ப பேச மாட்டேன். பட் ஐ திங்க் ஐ எம் ஏபிள் டு எக்ஸ்ப்ரெஸ் மோர் இன் மை ஆர்ட். எஸ். விஜயலக்ஷ்மி நீங்கள்? ஸோ தேங்க்யூ அம்பிகாஜி ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஈவினிங் வித் ஆல் த சிஸ்டர்ஸ். எஸ் நம்மளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் ஒரு ஆர்ட் நமக்கு கண்டிப்பாக தேவை. அண்ட் அந்த ஆர்ட் நமக்கு வந்து சுவாமி அருளால் நமக்கு வந்திருக்குங்கிறதே வந்து நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறமா ராதிகா சொன்ன மாதிரி ஆர்ட்டை வந்து இன்னும் நம்ம வந்து மக்களுக்கு எடுத்துன்னு போகிறது, இந்த மாதிரியான ஒரு பயணத்தில் தான் நாங்கள் இருக்கோம். அதை வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் தான் நாங்கள் எடுத்துன்னு போக ட்ரை பண்ணிகிட்டுருக்கோம். நாங்கள் அந்த மாதிரி அதில் ரெண்டு பேருமா டுகெதராகவே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் எங்களுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் ஜென்ரலி நாங்கள் எதுவுமே கிடையாது, நாங்கள் வி ஆல்வேஸ் ஸ்பீக் அஸ் ஒன் ஜென்ரலி. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். நானும் எங்கள் அக்காவும் 5 வயசில் பாட்டு கற்றுக்க ஆரம்பித்தோம். நான் எனக்கு 5 வயசு, அவளுக்கு 9 வயசு.
ஸோ அண்ட் டான்ஸ் ஒரு 6 வயசில் கற்றுக்க ஆரம்பித்தேன், அவளுக்கு 10 வயசு. ஸோ எங்களோட ஜேர்னியும் பியூட்டிஃபுல்லாக டுகெதரும் இருந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ ஐ நோ வாட் இட் மீன்ஸ் டு ஒர்க் அலாங் சைட் ஒன் சிப்ளிங். ஸோ ஒரு சிப்ளிங்கோட, ஸோ யுவர் ஜேர்னி பேசிக்லி போத் ஆஃப் யூ, யூ ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுகெதர். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் இயர்ஸ், ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் டுகெதர்? What was your experience of working together? Were there conflicts? Were there challenges? And you know, of course, எனக்கு தெரியும் there would be conflicts. That is part and parcel of any coexistence. There will be some குட்டி குட்டி, you know, conflicts. நீ சரியா கத்துண்டியா, நான் சரியா கத்துனேனா, நீ சரியா பாடினியா, நீ சரியா பாடினியா, சரி அந்த ஸ்டெப் இப்படி வருதா. At the same time, there is also, you know, that beautiful synchrony which comes from that soul connect of having been born of the same parents. You know, having grown up together. So, and there is a beautiful synchrony, a beautiful expression of that synchrony, and challenges. So, I want to know from you personally, each of you, because I, what you would feel would be different from what Shobhana would feel. Yeah. So, Nala, enna, what was in the initial years, what were the challenges and what were the strengths? Later on, how it grew, adu aprama pesalam. பட் இனிஷியல் இயர்ஸில் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கற்றுக்கணும், சேர்ந்து தான் டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற போது ஹவ் வாஸ் இட்? ஓ, இட் வாஸ் பியூட்டிஃபுல். இன்ஃபேக்ட் சம் ஆஃப் மை பெஸ்ட் இயர்ஸ் ஆர் டான்ஸிங் வித் மை சிஸ்டர்ஸ் அண்ட் த கெமிஸ்ட்ரி தட் வி ஷேர்ட். யூனோ, நான் எங்கே தப்பு பண்ணுவேன்னு ரெண்டு பேருக்கும் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் தாட், பிகாஸ் யூ டோன்ட் நோ வே யூ ஸ்லிப் ஆன் ஸ்டேஜ் ஆர் வே யூ டூ அ ஹேண்ட் டிஃப்ரெண்ட்லி, தே வுட் அண்டர்ஸ்டாண்ட் மீ. And unlike my other two sisters who are calm, composed, I'm a very reckless person and nariya chanda poduve romba restless ah or drama queen mari da. So for me, enna subdue panni, it's like breaking the bubble all the time and saying I have to go with them. But the journey was so beautiful. So you sort of needed them to bring you down. Definitely. Definitely, if I have something good in me, it's because of my sisters. If I have something bad in me, that's mine. Yella romba reckless, romba restless ah irpen epovume. Konjam pa yen pa overreact pandra stage la overreact pannade, program na definite ah joram vandrum enakku. Okay, ராதிகாக்கு ஜுரம் வந்தால் நிச்சயம் அந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ன்னு சொல்கிற மாதிரி அப்படி ஜுரம் எப்பவுமே. லேர்னிங்கில் யூ ஓன்ட் பிலீவ், வென் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் தே தாட் ஐ குட் நெவர் டான்ஸ். ஓகே, அண்ட் மை சிஸ்டர்ஸ் வர் வெரி பியூட்டிஃபுல் ஆல்சோ, எனக்கு வந்து வித் மை நீஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அவள் ரெண்டு பேருக்கும் நல்ல டான்சர்ஸ். அவ வாட் கேம் ஈஸிலி டு தெம், ஐ ஹேட் டு ஸ்ட்ரகிள் மோர் டு கெட் இட். பட் தென் இப்போது அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஆடுறதே இல்லை. நான் எப்போது சிஸ்டர்ஸ் ஆடுறதை நிறுத்தினாலும் அப்போது நானே நிறுத்திட்டேன். So and the joy of performing, we have done thousands of shows, traveled together abroad, and so and the joy enak vandu performance poiduthu, then my health issues, then I said okay, I've had the best time dancing with my sisters and she's grown far ahead of me. So now vandu inime aadradhu ngaradhu, it's only more teaching and television work and choreography. So learning was beautiful, the journey was memorable and most nostalgic till my death. ஸோ இவங்க பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க தட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மேக்ஸிமம் அண்டர்ஸ்டாண்டிங் கேம் ஃப்ரம் மை சிஸ்டர்ஸ் ஃபார் மை மூவ்மெண்ட்ஸ், வெதர் ஐ வுட் மேக் அ மிஸ்டேக் நாட் மேக் அ மிஸ்டேக், எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்னுடைய சிஸ்டர்ஸ்க்கு தான் மேக்ஸிமம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வந்தது? ஜஸ்ட் பிகாஸ் யுவர் சிஸ்டர்ஸ், அது ஆக்சுவலி இஃப் யுவர் நாட் சிஸ்டர்ஸ் அண்ட் யூ ஹேவ் தட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்சோ வி சே சோல் சிஸ்டர்ஸ், அந்த சிஸ்டர்ஸுங்கிற வார்த்தை வந்துடும். பிகாஸ் சிப்ளிங்ஸுங்கிற போது அது ஒரு தனிப்பட்ட ஒரு இன்னர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுறது. ஸோ சோல் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கரூலியே சிஸ்டர்ஸ். ஸோ ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? ஃபார் மீ டான்ஸிங், வி ஸ்டார்டட் டுகெதர் அண்ட் டு டெல் யூ த ட்ரூத், ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் இன் டு டான்ஸிங். ஐ வாஸ் நெவர் நேச்சுரலி இன்க்ளைன் டு டான்ஸிங், ஐ வாஸ் நேச்சுரலி இன்க்ளைன் டு மியூசிக். But since the rest, the other two wanted dancing, my mother was particular about dancing, I was forced into dancing. So it was always also ran kind of thing. I never took any decisions and whatever these people take, I used to do it. So that was a journey, initial journey for me. Whatever they learnt, I learnt. I mean, I didn't show any
ஸ்பெக்டாக்குலர் இன்ட்ரெஸ்ட் ஒரு இன்னும் தனித்துவம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஏதோ அவள் கற்றுனா இதை ஐட்டம் பண்ண பண்ணு அந்த மாதிரி தான் வருஷக்கணக்காக பண்ணியிருந்தேன். ஐ டென்ட் ஹாவ் அன் இண்டிபெண்ட் திங்கிங் அபவுட் டான்ஸிங் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். எஸ் பை ஷியர் ப்ராக்டிஸ் அண்ட் ஆல் தட் வி அண்டர்ஸ்டுட் த ஈச் அதர் அண்ட் ஹவு வி பர்ஃபார்ம்ட் அண்ட் ஹவு வி மூவ்ட் அண்ட் ஆல் தட். ஸோ சிலப்போ என்னென்னா நமக்குன்னு தனியாக ஒரு தாட் ப்ராசஸ் இல்லைன்னா நல்லது, பிகாஸ் தெய்வ சித்தம் தானே ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. ஸோ இட் இல் ஆட்டோமேட்டிக்லி டேக் பிளேஸ். ஸோ தெய்வ சித்தம் வாண்டட் டு மேக் ஷோபனா அ டான்சர். ஸோ தி டூ சிஸ்டர்ஸ் ப்ரிஃபர் டு டான்ஸ் அண்ட் ஸோ ஷீ வித் இன் கோட்ஸ் ஆல்சோ ரேன் ஆல்சோ டான்ஸ்ட். ஓகே, ஸோ மூவிங் டு விஜயலக்ஷ்மி அண்ட் சித்ரா. ஸோ இனிஷியல் இயர்ஸ் ஆஃப் லேர்னிங் டுகெதர் because it is very different from later years. Complete a marido later years neenga you are still singing together, avanga different paadhaila poirukanga, but it really doesn't matter. Basically initial years of cohesiveness is very different from later years of continued cohesiveness. So and the initial years la eppadi irundhathu, that would have been probably easier than today, I don't know, that you have to say. Well, actually it was not that easy. Like what happened was, we are about 2.5 years apart. So I joined the music class first. All the children in the family were generally put into music class. It was the tradition. So I joined the class and she joined 2 years later. So what happened was, I had come to some level of learning. Correct. And after about joining about 1 year, my father decided that he is going to put us as a duet singer. He okay. came to that decision. So he immediately moved so me to her class. So I think he sort of saw that you both are going to make a great duo together. Something prompted him, I don't know what it was, because the practice sessions used to be very regular at home. We used to, and we had the fortunate thing of going to the class with the teacher himself. Mm. Because father and mother was, they were both of them working. So we had to be taken only by the teacher to the class. So the class was about 1/2 kilometer away from our place, and the teacher stayed in our, the sar stayed in our street. Okay. So we used to walk to his house and he will take us along with his daughter. Okay. She is of our age. Okay. So we three of us will go to the class. After our class is over, we'll sit back till he finishes all the advanced classes. Okay. We'll have the listening sessions, knowingly or unknowingly, willingly or unwillingly. Then we'll come back home with him. So he will drop us back home. So this was the routine every 3 days a week. So you ninga vandu solirundhingo that ninga erkanve oru level reach pannitirundhinga. Yes. Avanga vandu sarigama inda aarambikkranga. Ama. So 2 varsham ketchi avanga endha level irundanga eppadi ninga. Yeah. I was forced to. So because I want you to sing together, I want you to learn together, you can't practice alone, and always you will be ahead of her because you have learnt more. Mm. So at one point of time you have to compromise. So you can't match yourself at a later age. So and the adu vanda appa oda vision. Did you feel a little bad about that at that time? No, and the age la dhaan therinjidha. Okay, beautiful. Maybe may not be, I don't think. Okay, because beautiful. The first thing was nanga, we used to sing those songs which the advanced students used to learn because you were listening. Mm. So adnala vandu and class liye nanga seekrama vandu ellara vida nanga adutha level ku poitom. So maybe adnala it didn't matter much, I would say. Probably she also listened to my classes, so she was also trying to catch up faster. So on the stage was not so difficult. Very good. But ana in the chandegal nee ipdi learn panniruka ipdi solli tharave illa apdi solli tharala idu nichayama varum nariya varum. She is only singing wrongly, I'm only singing that. We used to fight. Uh-huh. And appa used to come to a compromise. Okay, we'll sort this out, don't worry. Uh-huh. Ipdi dhaan irukano idu ipdi varadun, because appa kanda knowledge irundhadala appa used to say. Uh-huh. Sar kitta poi na ketukuren apdi solli appa solva. So adu or age that quarrels and fights, very common, but the closest sibling. Yes, that is also yes, there. Yes, yes, yes. Before I ask Chitra, you all started learning Taiyatai together, or was it at different stages? Oh, together. Okay. We were all in the same group, all same of us group. Under Padma Bhushan the Dhananjayans. So basics and no, actually they joined 1 year ahead of me. அதுதான் கேட்டேன். பட் ஒரே குரு வருஷம் தானே. சோ அது அண்ட் வி ஆர் அபார்ட் ஒன் இயர் அபார்ட். அதுதான் இல்ல லேர்னிங் வந்து நாங்க அந்த 1 இயர்ல ஒண்ணும் பெருசா கத்து முடிக்கல. சோ எல்லாரும் ஒரே குரூப்ல தான் கத்துறோம். இன் 6 மந்த்ஸ் வி ஆல் became one group. But she had to literally, you know, sort of wait
for Chitra to join her, but then it didn't. The transition, she says, was easier because they were all listening. They were in the atmosphere of music right through. And she was also in the atmosphere of music. She was listening to her sing. They were both listening to the others sing. So I can understand that the transition would have been quite easy. How was it? We don't know because we were too young. Theriyala, but Appa's vision was very perfect. And we understood it at a later stage. Ena, Thirupi, she relearned everything with me. ஸோ அந்த சிங்க் வரணும் ப்ராக்டிஸில் ஏன்னா தனியாக என்ன தான் அவள் கற்றுன்றிருந்த பாட்டியே நான் திரும்பி பின்னாடி கற்றுக்க போகிறேன்னாலும் தி லெவல் ஆஃப் கிராஸ்பிங் எப்படி இருக்குது ஸோ தட் தேர் மே பி சம் மைன்யூட் டிஃப்ரென்சஸ் ஸோ ஹீ ஃபெல்ட் லைக் தட் அதனால் திருப்பி ரீலேர்ன் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்றா கற்றுண்டா ஸோ சிங்க் வில் பி பர்ஃபெக்ட் பட் தட் வாஸ் அப்சல்யூட்லி ட்ரூ அது அப்போ எங்களுக்கு தெரியலை ஸோ திருப்பி ரீலேர்ன் பண்ணும்போது ப்ராபப்ளி தெரியல அவ்வளோ ஏஜ்னால எனக்கு தெரியலை அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணேன்னா தெரியல ஆல் தி சீனியாரிட்டி ஷீ லாஸ்ட் ஷீ கேம் டு ஜூனியர் கிளாஸ் ஒன்ஸ் அகெயின் 2 years seniority she lost. Actually, what I can understand from both of you is that there was neither senior nor junior. There was just the cohesive performance of two sisters. Yes. அவ்வளோ தான் அது சீனியராக இருக்கட்டும் அது ஜூனியராக இருக்கட்டும் அது ஒரே மாதிரி இருக்கணும் எஸ் அவ்வளோ தான் அது சரிகமாவாக இருக்கட்டும் அது சரளி வரிசையாக இருக்கட்டும் அது கீதமாக இருக்கட்டும் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ராகம் தானம் பல்லவியாக இருக்கட்டும் அந்த சிங்க்ரனி ஹாஸ் டு பி தேர் எஸ் அண்ட் தட் வாஸ் செட் இன் மோஷன் ரைட் தேர் எஸ் யா தட் த ரீசன் வாஸ் பிகாஸ் அப்பா கே எஸ் ரங்காச்சாரி ஹி வாஸ் பிளேயிங் அட் தட் டைம் டு ராதா ஜெயலக்ஷ்மி ஓகே ஸோ 20 days அ மந்த் ஹி வில் நாட் பி அட் ஹோம் அட் ஆல் ஸோ அந்த சிங்க் விச் ஹி யூஸ் டு அப்சர்வ் ஆன் ஸ்டேஜ் ஹீ வுட் ஆஸ்க் ஹஸ் டு அதை பார்த்துக்கும் அது பார்த்துக்கும் அது என்ன பண்ணுறா பாரு அது என்ன அப்சர்வ் பண்ண ஹி யூஸ் டு டெல் அஸ் மேபி தட் இன்ஸ்பயர்ட் ஹிம் டு புட் அஸ் டுகெதர் இன் தட் வாஸ் அ லேர்னிங் பிளாட்ஃபார்ம் டெஃபினெட்லி 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 ஸோ சேர்ந்து கற்றுக்கிறதுல சேலஞ்சஸும் இருக்குது ஸ்ட்ரென்த்ஸும் இருக்குது பட் சேர்ந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணின அப்புறம் நிறைய பெர்ஃபார்ம் நிறைய கற்றுண்டாச்சு நிறைய பெர்ஃபார்மும் பண்ணியாச்சு அப்படிங்கிற போது நடு ஜேர்னியில் ஒரு க்வெஸ்சன் வருது டு வி ஸ்டே டுகெதர் பிகாஸ் அப்போ வந்து நம்ம பீக் க்ரியேட்டிவிட்டியெல்லாம் உள்ளே வந்துடுறது நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு சேர்ந்து பண்ணியாச்சு பட் இண்டிவிஜுவல் க்ரோத் அந்த டீனேஜ் வரும்போது இண்டிவிஜுவல் க்ரோத் அப்படின்னு வரும்போது இண்டிவிஜுவல் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு வரும்போது வென் யூ ஆர் ஸ்டில் பெர்ஃபார்மிங் டுகெதர் அட் தட் ஸ்டேஜ் ஹவு டிட் யூ டிஃபைன் யுவர் பாத்ஸ் Did you still stick together, decide to, move in synchrony? Or when did the transition happen? No, that was not a stress for me at all. Because நாங்க இந்த டீன்ஸ்லலாம் அப்படி நான் யோசிக்கலை. இட் வாஸ் மச் 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 லேட்டர் ஆஃப்டர் வி காட் மேரிட் ஆஃப்டர் ஐ ஹேட் சில்ட்ரன் மேபி ஷீ க்ரூ இண்டிவிஜுவலி வென் ஷி வாஸ் யங்கர் ஐ டோன்ட் நோ பட் வித் மீ ஃபார் மீ டான்ஸ் மீன்ஸ் ட்ரையோ The performance, the joy which it gave me, I always visualized it only that way. So for me, performing alone didn't matter at all. I never thought of becoming a performer. And God willing, I couldn't perform also. So when I gave up performances completely and both my sisters were growing as performers, naturally I had to look at another dimension of art. And somehow I felt art had to educate the illiterate, then it has to entertain the literate, and then finally enlighten the entertained. So then I thought the art should go to the society and to people. Then I grew differently. So performance for me, still I fall back on old memories. I never had any clashes. I was very clear. I never wanted to perform alone. So when did this clarity of thought that we must continue our service to art but continue it in the dimension that the master allows us to appadingra thought vandu you said that it was after your marriage after childbirth yeah after say in late 93-94 then when I started working on television then I knew that was where my heart was television media films and I loved that medium so somehow I have wanted to bring my grammar and my art into this electronic media so so beautiful 93. So at that point in time when the trio sisters one of the trio sisters had already defined another dimension of service to art you both the other two that is yourself and your sister Gayatri did you decide to continue together as a duo or decide to do individual
performances. No, just because she started the media, it doesn't mean she stopped dancing with us. Ah, that's what. She was dancing with us. She was continuing to dance with you. Okay. Then we started, for me, after some time, I mean, teenage, I'd never thought of anything. We're dancing together, we travel together. Even after marriage, we danced quite a bit. But towards, as I was proceeding, you know, with age, I felt claustrophobic doing in a group. For me, my thoughts were different. I wanted to express it differently. It could never be done in a group. Group has a certain restriction by itself. It is beautiful to dance in a group synchronized, but it has a restriction where your individuality cannot be expressed differently. So that's when I started. I always wanted to be a solo performer. I never wanted to dance in groups. So that's when I started exploring to dance alone. And by nature, I am a very traditionalist. Today I would like to do a traditional margam. I wouldn't like to try anything different. I feel there's so much of scope and base in a traditional margam, which has still not been explored. And this is where we are different. I feel we are, both of us are like two branches of a tree. We had the training and the grounding done by Dhananjay the same way, but we grew differently. Very beautiful, extremely thought-provoking, I would say, that you have the same roots, but you decide to branch out differently. But what happens when the branches also grow in the same direction? That is what we can see in the Mamalam sisters. And so, what are the challenges? Now you've grown up, I was talking about teens. Now let's talk about even after marriage. Then look at the challenges that marriage brings. Can you, practice together? Forget anything else. Can you practice together? Will you have time to practice together? Are you geographically situated in the same place? So what were the challenges? Okay, let's say now, because the conversation has taken that kind of a leap. So let's move. So let's move directly from, learning initial stages, then growing up, but, after the challenges of life, literally as marriage, geographical situation, everything, that life throws at you, how do you continue to remain together? Because how do you face these challenges? Because that is something that has happened in your case. You have decided to, continue to grow and contribute in a manner where the branches move together. So that is very different, and that has its own dimension. So what were the challenges? I would first of all say this is Almighty's grace. Because the first, when my father decided to seek alliance for me, he called me and said, I want you both to perform together as long as you can, and I don't want you to get split at this point. So I am going to seek alliance for a boy who is willing to be within 2 kilometers, 3 kilometers radius from where we are now. I'm not going to seek anybody else. Is this okay for you? That first he questioned me at these things. And he checked with me whether I am also willing to continue my singing after marriage. If you are not interested, then you can marry whoever you want to. I will see the prospective groom accordingly, he said. And so for 3 years, we couldn't find anybody. And my grandma was very angry with 3 girls at home, not getting married, the first one itself. What is this happening? No, all these things are not okay, she was telling continuously. And one fine day, my father was able to find the person in the same area, wanting to settle down in the same area. So we settled down in the same West Mamalam, just about 0.5 kilometer radius. And she used to come to my place for practice after wedding. So we both will practice in my place. Then 2 years later, when she has to get married, the same thing was running into his mind, my father's mind. And fortunately, he could find the groom who was willing to come and settle down in my area. And the luck or the grace, I would say definitely, I moved to a new apartment where one particular flat was not sold for 2 years, and she bought that flat and she entered. Really the nice. I think we have to really clap for that. No, this is definitely this is clap God's for grace. Divine's planning. Definitely, that flat was not sold for 2 years, and once her wedding was finalized, we convinced the in-laws and said, let them come and settle down here so that the practice doesn't get affected. So it went on like that for about 10 years like that.
But we had some problems with the practice sessions where it was an apartment and we used to practice late night and people used to come and knock the door and say, no, this is not the time to practice. So we decided and finally we, again, it would say Almighty's grace, we moved to a small independent house. So where the owner was a very friendly childhood friend and he gave it only for the sake of listening to some good music always. So we took his backyard and we are now fully settled. She is in the ground floor, I am on the first floor. Oh, beautiful. And we are together. And I would say, what you said was absolutely right, that when you can practice, is it possible to go? It is there with many of the sisters today. We know they used to come and tell us, one of them is and one particular corner of the city, the other one is another corner of the city. I don't know, we are unable to manage the practice sessions. So that time we used to think, what our father thought about this definitely was a vision, we used to say, and wonderfully that God's blessing, only because of the music we have taken, that we have sung so many songs in the praise of the Lord, he has decided to put us together. Beautiful, beautiful. Yes. How did you feel about all the things happening around you? First, your elder sister gets married and she takes a place nearby. Your practice sessions continue. You go to her house. Then suddenly it's time for you to get married. And then you find a person who can also settle down nearby. And then you find the same house. How did this process feel? Yes. Theriyala, it all happened. That's all. Idu romba yosikkala illa idu. It all happened. So thanks to my in-laws. Romba avanga understanding-a irundanga. Okay, edho or art form la irukanga. So something which is not in our family, so something we should support. Adnala they said okay, naanga ipo move panna mudiyalana kuda we will send our son to Mamalam and so nice. let them settle there. Naanga ipo immediately move panna mudiya, they were in their independent house. So then later part they also joined us. So avanga konja health problems la vanda appra they also joined us. So appo let them and the singing pogatom. ஒரு என்ன சொல்கிற மாதிரி டிவைன் கிரேஸ் போயின்னு அது அப்படியே போகட்டும், அதனால் வி வில் சப்போர்ட் வாட் எவர் வி கேன் டூ வி கேன் வி வில் சப்போர்ட் அப்படின்னு. ஸோ இட் ஆல் ஹேப்பன். அதனால் ரொம்ப அதெல்லாம் யோசிக்கல, எல்லாம் கரெக்டாக திங்ஸ் ஃபெல் இன் பிளேஸ். கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட் வாஸ் தேர் அண்ட் வந்து பார்த்துட்டு இட் வாஸ் அ ஸ்மால் அப்பார்ட்மெண்ட், சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் தான். பட் மை இன்லா செட் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட்டிங்க்கு இங்கே போய்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாம், லெட் வி வில் டிசைட் இட் லேட்டர். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது போகட்டும், எத்தனை நாள் போகிறதோ இது போகட்டும், ப்ராக்டிஸ் எல்லாம் போகட்டும், எப்படி போயின்னு இருக்கோ கச்சேரியெல்லாம் போகட்டும் அப்படின்னு. ஸோ வி ஆர் வெரி வெரி லக்கி டு பி தேர். ஸோ எல்லா இடத்துலையும் தெய்வ சித்தம் தெரியுது. இந்த ஆல்சோ ரன்லேருந்து ஆரம்பித்து இங்கே வந்து கண்டினியூங் டு ரன் இன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேஸ். ஆக்சுவலி எனக்கும் நவ் ஃபார் எக்ஸாம்பிள் மை சிஸ்டர் இஸ் நாட் மேரிட், ஐ எம் மேரிட். நாங்கள் when we moved apart also, you know, that is I moved to Chennai and she was in Bangalore, but somehow, you know, God kept us doing things together right till today. She runs Ramana Maharshi Center for Learning and I am with Rasa, and we are so cohesive even in organizations. So nanu enga akkavum sendu aadi sendu paadi sendu perform panni ippo we have been allowed by the divine to explore art in different ways and surrender it to the master's feet. So what does working together and what does working together with different aspects of the art? Ipo vandu she thinks of the script, I would compose the music for it or choreograph for it. So andha madri working together can also happen. So when thought processes express themselves by divine will, when it happens as an artistic expression, then the connect with the divine becomes so much more beautiful. And in the togetherness vandha romba alaga romba fulfilling a munukku kondu poi, we are able to see how beautiful the manifestation of that oneness is. Radhika, now I want you to talk about your current contribution to art. Contribution nu pandrenaan theriyadu, but well, television has been my media to explore and to create and also showcase budding talents. And adli my journey has not been a bed of roses. I've had brick paths when I started doing dance to cinema songs, the celluloids.
Naturally, there are brick pads. Still, people saw my work. Oh, cinema patakadra. But when they saw my work, including my guru, when he saw it, then he said, "Ivlo pannirkeya, or arahana patakulla, parvaliye." Even he didn't expect that. So that way, I've reached a lot of people and repeated audiences. Like ஒரு ஃபிலிம் ஹிட்டுனா ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் தான் அது ஹிட் ஆக்கிறது. அதே மாதிரி எங்கள் ஷோக்கு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் அண்ட் சம்வேர் யூ கனெக்ட் டு பீப்புள் இமீடியட்லி தே ஆர் சிங்கிங் தோ சாங்ஸ் வித் யூ அண்ட் வென் தி சி ஐ எம் சம்வேர் எ பிரிட்ஜ் ஃபார் மேக்கிங் தீஸ் பீப்புள் கோ யூத் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்க பியூட்டிஃபுல் சாங்ஸ் ஆஃப் கண்ணதாசன் அண்ட் ஆல் தட் தே ஹியர் லெட் தெம் கோ அண்ட் வாட்ச் கிரேட் லெஜண்ட்ஸ் கிரேட் டான்சர்ஸ் ஐ எம் ஜஸ்ட் பி ஸ்டார்டிங் பாயிண்ட் for creating the interest in them let them go and watch good dancing illana otherwise they would never step into classical dance performances so my dance performances always become somewhere to inspire youngsters to go and watch more serious work in bharatnatyam adukku vande or starting point make it colorful entertaining and touching the people heart definitely and of course without giving up the grammar with which I grew up I cannot do anything vulgar or filmy though I work with film songs it's not filmy and of course taking art through the camera I've started working on choreography for the lens which becomes different for a still camera for a ARRI camera or a multi camera setup how movements have to be different so I also do workshops on you have to choreograph for the lens you what you do on stage you can't blindly do it in lens it won't be successful yeah film songs thirupi thirupi paakrom namba because they are magical through the lens so I want to make bharatnatyam look magical through the lens adha alaga akinada more people are going to watch this so this is where I'm working beautiful very nice thank you and we have Shobana who is still you know what we call a hardcore margam fan so like it's two dimensions which have you know grown out of the same root so I want to know what connects you so deeply to a margam still and you know you never want to branch out of that at all you want to stick to the margam you relate to that what is it that you know attracts you so much to the margam margam meaning traditional items for me when I'm performing I'm talking as a performer when I'm performing when I start doing from the opening item and then going into varnam you grow into the art form which can never happen in another kind of dancing you know you actually grow and then when you reach the varnam you're into it fully for me when I go on stage audience they don't exist I am all by myself so that kind of feeling only a traditional margam can give is my opinion yes yes that's for you that's how God has made it yeah. so that's how it will be for you so when I complete the varnam then I'm in time for a heavy padam and a javali and all that I feel there is it may be the same items it may be same mohamana performing but how many layers we can add to it and that thinking can be different and each mohamana each varnam performed by different people is different that's what makes the art beautiful Very it's not like a chapa where you know create xerox copies no so that's what these traditional margam items give you the scope to be different with the same thing Very nice. That's where I feel the challenges. Correct. Very true. Very true. I'll always say that basically the universe is one. We say the universe is one. It's just everything is aspect of the divine. And very evidently it is there in the swaras. If all of us sing a sa, it is the same sa, but it has a different manifestation in my voice. Different manifestation in her voice, different in hers, different in hers, different in hers. The same sa, there will be a huge orchestra of 10,000 people. Each violin is playing the same sa. Each veena is playing the same sa. The mridangam is playing the same sa. And everything is playing the same sa. But it is so different. But it is only sa. It is only the same swara. If they are going, moving to ri, ga, ma, pa, dha, ni, whatever they are going into, everything is the same, but it is different. And that's exactly what I feel, you know, comes very naturally in when we understand that we have the same roots, but we are different, we contribute differently, we explore differently, we express differently,
And finally, we connect to our soul differently. But it is the same. It is the same truth. It is the same truth that each one of us is experiencing. And so, here we have, they are going to experience performing together on the stage at the same time. So, what happens when you have to take a raga alapana or you have to take a swara? How do you know where to finish? How do you know? I'm talking not about the preset swaras, especially in Manodharmam, because that is where the absolute fine-tuning has to be there. In everything else, okay, it is practice. In my opinion, everything else is practice. Yeah. You have to practice together in the sangadi privarano, in artha sangadi, in the sangadi rendu darava, artha sangadi rendu darava, and goes on. But in Manodharmam, how does that synchrony happen? Where do you stop? Where do you, where do you take off? And there'll be a small nuance where there is a creativity that's still flowing and the other has to take over. Yes. How do you fine-tune to that? Because that's a very beautiful aspect of performing together. Yes, yes. As you say, adu oru periya challenge, Manodharmam la. So adu first, adu eppadi kondu varanum abindrathukku, adukku our father, what he did was, he put us under B.V. Raman and Lakshmanan. So they were performing as a duo. So duo la, neenga eppa duo va dhaan pannanum, naan theermanam pannitten. ஸோ அதில் வர்ற சேலஞ்சஸ் என்ன, அதில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ஹி வாஸ் பிளேயிங் ஸோ மெனி கான்சர்ட்ஸ் ஃபார் பி வி ராமன் அண்ட் லக்ஷ்மணன். ஸோ ஹி பிகேம் எ வெரி கிரேட் ஃபேன் ஆஃப் தெம், தேர் சிங்கிங். ஸோ அதை பார்த்து 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 ரெண்டு பேர் அவர் ட்வின்ஸ், தே லுக் அல் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஸோ யாருன்னே தெரியாது பி வி ராமன் லக்ஷ்மணனில். ஸோ அது ஒரு பின்னாடி உட்காந்து அதை வாசித்து அந்த ஒரு இதில் பார்த்துட்டு என்ன ஒரு சிங்க்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பாடுற ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பார்த்துட்டு அதனால் ஹீ டிசைடட். ஸோ ஒரு டூயோட்டை தான் உங்களை ட்ரைனிங், அட்வான்ஸ் ட்ரைனிங் போடணும்னா ஒரு டூயோட்டை தான் போடணும். அப்போ தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸில் ஆன் ஸ்டேஜ் வாட் யூ ஷுட் டூ, வாட் யூ ஷுட் நாட் டூ. ஸோ ஹவு டு டேக் தி பர்ஃபார்மன்ஸ், ஹவு டு நாட் லெட் டவுன் தி பார்ட்னர், ஹவு டு காம்ப்ளிமெண்ட் தி பார்ட்னர். எக்ஸாக்ட்லி. ஸோ இதெல்லாம் தெரியணும்னா ஃபஸ்ட்டு அங்கே ஸ்டார்டிங். ஸோ அட் தி ஏஜ் ஆஃப் ஐ வாஸ் 17 அண்ட் ஷி வாஸ் 19 வென் வி ஜாயின் பி வி ராமன் லக்ஷ்மணன். ஸோ டீன்ஸ்லேயே அங்கே போயிட்டோம். ஸோ ஹீ யூஸ் டு கிவ் டிப்ஸ், இப்படி இருந்தால் இப்படி இருக்கணும். ஒரு ராகம் இப்போ யூ ஆஸ்ட் அ ராக ஆலாபனா, ஸோ ஹில் மேக் அ சிங் தி ராக ஆலாபனா. ஓ ஆனந்த பைரவி நீ பாடு, ஆனந்த பைரவி ஓகே நான் பாடினும் நீ பாடு. ஸோ ஹர் வெர்ஷன் இஸ் பெட்டர், ஸோ லெட் ஹர் டேக் அப் ஆனந்த பைரவி ஆன் ஸ்டேஜ், ஹீ வில் சே. ஸோ சேம் ஃப்ரேசஸ், same thing both of you are rendering, but this presentation is better, I feel. So he used to say, inda raga nee eduthuko, inda raga nee nanna paadra. So nee nanna paadala nu solala, this is better. So on stage varumbodhu edhu better ah irukko adha present pannalam. So he used to say, inda portion nee strong ah iruka, idhu this is your weakness, don't expose this. This is her weakness, don't expose her weakness on stage. ஸோ ஹி யூஸ் டு சே, இது வந்து அவளை விடாத, அந்த இடத்துல அவளுக்கு சரியாக இல்லை. ஸோ இது நம்ம ப்ராக்டிஸில் ஓகே, அது நன்னா வர்ற வரைக்கும் டோன்ட் லெட் திஸ் ஹேப்பன் ஆன் ஸ்டேஜ். ஸோ அங்கே ஆரம்பிச்சுது அவர் வந்து, ஹி யூஸ் டு கைட் அஸ் இப்படி இப்படி இருக்கணும், ஸ்டேஜில் எப்படி இருக்கணும், என்ன பாட போகிறோம் டிசைட் பண்ணிக்கணும் முன்னாடியே. ஸோ இஃப் வி ஆர் கோயிங் டு டேக் அப் சம் சாங் எக்ஸ்டம் போர், சம்படி இஸ் ஆஸ்கிங் ஃபார் அ சாங் விச் வி ஹவ் நாட் ப்ராக்டிஸ் ஃபார் சம் டைம், ஸோ யூ டிசைட் வெதர் சம்படி வில் பி able to take the lead on that song. So ரெண்டு பேரும் அங்கே போய், ஓகே ரெண்டு பேரும் முடிக்கக்கூடாது அங்கே போய். ஸோ எனக்கும் டவுட்ஃபுல்லாக இருக்குது, உனக்கும் டவுட்ஃபுல்லாக இருக்குது, இல்லை பாட முடியுமோ எல்லாம், ஐ எம் கான்ஃபிடென்ட் திஸ் சாங் திஸ் ஹேப்பன். பட் தட்ஸ் வேர் வி ஃபவுண்ட் தட் தி கான்செப்ட் ஆஃப் லேர்னிங் டுகெதர் தட் ஒர்க்டு, பிகாஸ் ஒன் சாங் வி ஹேட் இன் ப்ராக்டிஸ் ஃபார் நியர்லி 15 இயர்ஸ், சம்படி ஆஸ்க் ஃபார் தட் சாங். ஸோ கேட்டவுடனே நான் சொன்னேன், ரொம்ப நாள் ஆச்சு பாடி, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஸ்டேஜில். இல்லை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னா, இல்லை எனக்கும் ஞாபகம் இருக்குது பட் கரெக்டாக வருமா தெரியலை, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பாடிக்கலாம் கொஞ்சம் அப்படின்னு. அந்த தேவர் வெரி பர்டிகுலர் தட் சாங் டு பி ரெண்டர்ட். ஸோ வித்தவுட் ப்ராக்டிஸ் ஃபார் 15 இயர்ஸ் வி ஆர் ஏபிள் டு ரெண்டர் தட் சாங் பர்ஃபெக்ட்லி ஆன் ஸ்டேஜ். தட் வாஸ் பிகாஸ் வி ஹட் லேர்ன் டுகெதர். ஸோ அந்த சங்கதி இஸ் கன்ஃபியூஷன், அது சம்டைம்ஸ் இட் ஹேப், பட் அஃப்கோர்ஸ் வந்தால் தப்பு இல்லையே, ஏன்னா அது வந்து திடீர்னு கேட்குற பாட்டு தானே. ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ண பாட்டில் தப்பு வராது இருக்கிறதே பகவானுடைய சித்தம் தான். பட் ஆடியன்ஸ் டோன்ட் நோ, நம்ம அது ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணலன்னு ஆடியன்ஸ்க்கு தெரியாது இல்லையா. ஆன் ஸ்டேஜ் வரும்போது ஓ சம்திங் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, தே ஹேவ் நாட் பண்ண மாட்டீங்களா, பண்ணிடலாமே. இது நீங்கள் கேட்குறேன், இந்த வந்து லிஸ்னர்ஸ் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு,
ஆனால் நாங்கள் வந்து இந்த வந்து இந்த கச்சேரிக்கு நாங்கள் ஆக்சுவலாக பிளான் பண்ணலை, நாங்கள் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணல, நீங்கள் கேட்குறது கேளுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சு விட வேண்டியதான் இல்லை. பட் ஆக்சுவலி தட் வாஸ் அன் ஐ ஓபனர். வி யூஸ் டு ஹேவ் நவ் இப்போ அதுக்கப்புறம் தான் அந்த ரெப்பர்ட்வரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான். அது இது நடந்தது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி. ஸோ ஒரு கான்சர்ட்டுக்கு போகிறது அப்படின்னா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் தி சடன். அது அப்புறம் நிறைய நடந்திருக்கு. இஃப் யூ ரிமெம்பர் ரைட், சாஸ்திரி ஹாலில் ஒரு வாட்டி பாடும்போது மதிமாவதி ராகம் பாடி முடிச்சாச்சு, கீழே இந்த ஒருத்தர் வந்து நீ என்ன பாடுவையோ எது பாடுவையோ தெரியாது, ஐ வாண்ட் டு ஹியர் அடிகி சுகமோன்ட்டார். தட் டே வி ஹேட் பிளான் ஃபார் பாலின் சுகமாட்சி. எனக்கு அடிகி சுகமா வேணும்னு ஏன் ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கிற ஒரு கனாய்ஷியர் ஆஃப் மியூசிக் அவர் வந்து சொல்லிட்டார், ஐ வாண்ட் டு ஹியர் பி வி ராமன் லக்ஷ்மணன் வேர்ஷன், நீங்கள் வா டிசைபிள் வேறு யாரும் பாடமாட்டா, நீங்கள் தான் பாடணும். ஸோ வயலின் வாஸ் பிளேயிங், நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி ஜஸ்ட் ஒரு சின்ன ரெக்கலெக்ஷன் பாடிட்டோம். பெரிய ஐ ஓப்பனர் அது. அதனால நாங்கள் வந்து ப்ரிப்பேர்டாகவே இருப்போம் நாங்கள் எப்பயுமே. ஸோ அந்த ரிவிஷன்ங்கிறது வந்து இட் ஃபார்ம்ஸ் அ வெரி கிரேட் பார்ட் ஆஃப் தி ப்ராக்டிஸ். ஸோ இந்த ரிவிஷன் வந்து ரேண்டம் ரிவிஷன், அதுக்கப்புறம் செக்லிஸ்ட் வச்சு ரிவிஷன், இது நிறைய உண்டு. இப்போல்லாம் வந்து டிக் அடிச்சு அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் போட்டு எக்ஸல் ஷீட்டில் போட்டு இது என்னைக்கு பாடியிருக்கோம், இது எவ்வளோ நாள் ஆச்சு பாடி, இது ரீகால் பண்ண முடியறதா. அந்த ரீகாலிங் வந்து ஆக்சுவலி வி யூஸ் டு ஹாவ் இட் அஸ் அ சேலஞ்ச். ஹூ இஸ் ஏபிள் டு ரீகால் இட் ஃபாஸ்டர், ஹூ இஸ் ஏபிள் டு ரீகால் இட் பெட்டர். இந்த சாங் எனக்கு ஃபாஸ்ட்டாக வருது, இந்த சாங் உனக்கு ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்னா இது ஸ்டேஜில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரீகாலிங் வந்து இன்னொன்று அட்வான்டேஜ் வந்து ஐ மே ரீகால் த பல்லவி, ஷி மே ரீகால் த அனுப்பல்லவி, இந்த டூயோல் அது பெரிய அட்வான்டேஜ். ஆமாம், ஸோ வி நீட் அந்த புக்குக்கு போகக்கூடாது, அந்த ரெக்கார்டிங்க்கு போகக்கூடாதுன்னு வச்சு வி யூஸ் டு ப்ராக்டிஸ். பட் இதுதான், திஸ் இஸ் ப்ரெப்பரேஷன் ஃபார் லைஃப். திடீர்னு நம்ம வந்து மதிமாவதி ராகம் பாடின உடனே ப்ராக்டிஸ் பண்ணாத பாட்டை வந்து பாடுனா பாட முடியணும். அதே மாதிரி தான் பகவான் வந்து திடீர்னு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதெல்லாம் பண்ண வைக்கிறானே. இல்லை, பட் இந்த ரிக்வெஸ்ட் வர்றது எல்லாமே வந்து மோர் ஃபார் மியூசிக். ஆமாம் ஆமாம், நாட்டியமில் வந்து பிகாஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் த ஆர்டிஸ்டில், நம்ம மியூசிஷியன் எல்லாரும் வெரி எக்ஸப்ட் இன் அ ஃபியூ கொனாய்ஷியஸ் சர்க்கிள் தேசே ஒரு பாரதியார் பண்ணுமா அந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வருமே, அப்படியே இந்த பாட்டு பண்ணணும் அந்த பாட்டு வரணும்னு டான்ஸில் முக்கால் வராது. ஸோ அதனால அது ஒரு ப்ராப்ளம் மாத்திரம் கூட இல்லை. சப்போஸ் சீசன் கான்சர்ட்ஸ் எடுத்துட்டோம்னா ஒரு நாளைக்கு வந்து 4 கான்சர்ட் 5 கான்சர்ட் ஒரே சபையில் நடக்கிறது. சம்டைம்ஸ் யூ என்டர் சேம் ராகம் அதாவது போகும், அண்ட் சம்படி வில் கம் அண்ட் சே இது இன்னைக்கு 3வது கரகர பிரியா, ப்ளீஸ் நீங்களாவது மாற்றுங்க. வி யூஸ் டு ப்ரிப்பேர் அ வெரி கிரேட் லிஸ்ட் ஃபார் த சீசன். ஒரு 15 கான்சர்ட்ஸ் இருந்தால் நாங்கள் பயங்கர அட்வான்ஸ்டாக ஒரு லிஸ்ட் போடுவோம், ஒரு பாட்டு கூட ரெப்டேஷன் வரக்கூடாதுன்னு போடுவோம். ஒரு கான்சர்ட்ல பாடினது ரெப்பிட்டேஷன் சீசன் முழுக்க வராது. அண்ட் வி வில் இன்க்ளூட் தி திருப்பாவை, இட்ஸ் அ கம்பல்சரி. ஸோ இந்த திருப்பாவை ராகம் வர மாதிரி பாட்டு வேற, அந்த ராகத்தில் வேற பாட்டு அன்றைக்கி பாடவே முடியாது. அதுக்கெல்லாம் பிளான் பண்ணி லிஸ்ட் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மயிலாப்பூர் ஃபைனான்ஸில் நாங்கள் ரொம்ப வருஷமாக 25th டிசம்பர் தான் பாடிட்டு இருந்தோம். ஸோ அன்னைக்கு அந்த திருப்பாவை இஸ் தோடி ராகம். ஸோ நாங்கள் வி ஹவ் நெவர் சங் தோடி இன் மயிலாப்பூர் ஃபைனான்ஸ், பாடினதே கிடையாது. பிகாஸ் தோடி மெயின் எடுத்து பாட முடியாது, நாங்கள் அந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கல. தோடி பாடணுங்கிறதுக்காக அந்த திருப்பாவை விட்டுடுன்னு பண்ணதில்லை, திருப்பாவை கம்பல்சரியாக பாடின்னு இருந்தோம். ஸோ இது இது வந்து என்ன ஆகும், நிறைய வாட்டி போய் இந்த கரகர பிரியாவோ இல்லை மத்தியமாவத்தியோ சங்கராபரணமோ வந்துடுத்துன்னா உடனே என்ன, யூ யூ சேஞ்ச் த மெயின், யூ ஹவ் டு சேஞ்ச் த சப் மெயின், யூ ஹவ் டு சேஞ்ச் த சாங் லிஸ்ட், யூ ஹவ் டு இன்க்ளூட் ஆல் கம்போசர்ஸ், யூ ஹவ் டு புட் த தாளம். கிரேசி தாளம் ரொம்ப கிரேசியாக இருந்திருக்கு, நிறைய பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் ஒரு ரிவ்யூவில் கூட ஒன்று மாட்டினோம், ஒரு வாட்டி வந்து சங்கராபரணம் வேணும்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் லிஃப்ட் ஆகும்போது ரிவ்யூ எழுதுன வாழ்க்கை தெரியாது, ஐ வாண்ட் அ சங்கராபரணம்னு சொல்லிட்டா ஸ்க்ரீன் லிஃப்டாக ஆகிடுத்து. ஒருத்தர் ஒருத்தர் இப்படி பார்த்துட்டே இருக்கும். வி ஹட் ப்ரிப்பேர்ட் ஃபார் கல்யாணி தட் டே. ஓகே, எங்கேருந்து லிஸ்ட்டு எங்கேருந்து மாற்றுறது, எங்கேருந்து மாற்றுறது, வர்ணத்துலேருந்து மாற்றணுமா, எங்கே மாற்றணும், எதை இப்போ லிஸ்ட்டை மாற்றலாம். ஸோ அந்த லுக்கோட அது அது வந்து தேவர் சோ சஸ்பெஷியஸ், தேவர் லுக்கிங் அண்ட் டாக்கிங் டு ஈச் அதர் அப்படின்னு எழுதிட்டா ரிவ்யூவில். அது என்ன நடந்ததுன்னு அவளுக்கு தெரியாது. What went on behind that, nobody is supposed to know all that. Ava eludrathu edatto namakku theriyume enna nadandhu kadha nuttu. So that is absolutely true. But idu enna na ipo vande there are two different things. Ipo vande variety fulla practice pannittu neenga vande didirnu vande oru oru challenge throw pannumbodhu neenga idu edukringo. At the same point of time adhe namma as she says na ore mohamana paninalum அதுக்குள்ள போகிறதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்கோப்பும் இருக்குது. ஸோ அப்படி வந்து ஏன்னா நான் எப்போதுமே ஒரு அரங்கேற்றத்துக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக போகிறச்சு எல்லாம் 4வதா 3வதா பேசும்பொழுது அதே எல்லாத்தையும் எல்லாம் அரைச்சமாகவே அரைச்சிட்டு ஏற்கனவே நிறைய சொல்லிகிட்ருப்பான், அந்த குழந்தை பற்றியும் அந்த குரு பற்றியும் அந்த
ஆர்கெஸ்ட்ரா பற்றி நிறைய சொல்லிப்போம், என்ன தான் பேசுறது அப்படிங்கிறது தாட் வரும். ஒரு ஒரு செமினார் நடத்திட்டு இருந்தேன் நான். அப்போ ரெண்டு குழந்தைகள் வந்து பேசிகிட்டு இருந்தா, குழந்தைகள்னா எனக்கு குழந்தைகள், அவெல்லாம் சீனியர் பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலர்ஸ் தான். பட் என்னென்னா, ஐயோ என்னோட டாபிக் அவள் பேசிட்டாலேக்கா இப்போ நான் என்ன பண்ணுறதுனாக்கா, நான் சொன்னேன் நீ உன்னோடைய வியூ பாயிண்ட்டில் நீ பேசு, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ நாலு பேர் ஒரே டாப்பிக்கில் தான் பேசிகிட்டு இருக்கோம்னாக்கா, ஈச் ஒன் வில் ஹேவ் தேர் ஓன் பெர்ஸ்பெக்டிவ், தேர் ஓன் வேர்ஷன், தேர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ பட் நீங்கள் ஆர்கனைசர்ஸ் மாற்றுங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் மாற்றுறது ஓகே தான். பட் உங்களுக்கு ஓன் தாட்டே வந்து இன்னொருத்தர் கரகரப்பியா பாடினாக்கா நம்ம மாற்றணும்னு தோணிருக்கா? தட் இஸ் ஆல்சோ தேர். Yes, why should we sing? Because we have practiced for the season. Entire season we have practiced. We can change some other song which we have practiced for some other sabha. அது கூட உண்டு, அதுவும் உண்டு பண்ணியிருக்கோம். மனோதர்மம் சொன்னீங்க இல்லையா, மனோதர்மம் வாட் ஆக்சுவலி மனோதர்மம் வந்து ஸ்டேஜை விட ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அட் ஹோம் ஆர் அ சேலஞ்ச். வாட் வி டூ இஸ் வி திங்க் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். ஸோ ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி வரும். அதே கான்சர்ட்டுக்கு பாடின்னு இருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்படி இன்றைக்கி ஒரு ஐடியா வரும், நாளைக்கு ஒரு ஐடியா வரும், பாடினே வரைச்சே வரும். ஸோ சம்டைம்ஸ் அந்த ஐடியாவில் பாதியிலே வந்து அன்றைக்கி ப்ராக்டிஸில் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகாமல் அப்படியே போகும். அதை வந்து ஒருத்தர் வந்து உருட்டின்டே இருப்பா தாட் ப்ராசஸ், ஒருத்தர் மறந்தே போயிருப்பா. ரெண்டு நாள் கழிச்சு மறந்து போயிடும், ஸ்டேஜுக்கு போயிடுவோம். ஸோ ஷீ இஸ் த ஒன் ஹூ டேக்ஸ் பெட்டர் லீட்ஸ் ஆன் ஆல் தோஸ் திங்ஸ். சடன்லி ஒரு ஒரு எம்பலிஷ்மெண்ட் அதெல்லாம் வந்து அவள் சடனாக பண்ணுவாள். ஸோ அங்கே மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதே நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். அப்போது அவனுக்கு இன்ஃபேக்ட் இவ்வளோ விட இன்னொருத்தி இருக்கா, பிகாஸ் வி ஆல்வேஸ் டூ அஸ் அ ட்ரையோ. லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவர் தேர்ட் சிஸ்டர் தி யங்கர் ஒன் ஹேமலதா இஸ் ஆன் த வயலின். ஓகே. அண்ட் ஸோ ஷீ போசஸ் மோர் சேலஞ்சஸ் டு அஸ் ஆன் த ஸ்டேஜ். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒரு வெர்ஷன் ஒன்று பாடினோம்னா அதோட தேர்ட் இம்ப்ரூவைஸ் ஒன்று பாடுவா. ஸோ ஐ ஷுட் பி மோர் ரெடி டு ஹேவ் அனதர் டைமென்ஷன் ஆஃப் இட் ஆன் ஸ்டேஜ். வெரி நைஸ். ஸோ தட் அது ப்ராக்டிஸில் வராது, பிகாஸ் வி டோன்ட் ப்ராக்டிஸ் வித் ஹர், நாங்கள் ரெண்டு பேர் ஒண்டி தான். ஸோ இது வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸோ இந்த ஐடியா ஒன்று வந்திருக்கு என்னைக்கானா ஒரு நாள் அது அந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து ஒர்க் பண்ணுவோம். அப்புறமா திஸ் வாஸ் யுவர் ஐடியா, திஸ் வாஸ் வெரி குட், ஃபண்டாஸ்டிக், வி வில் ஒர்க் ஆன் திஸ். இதை எப்படி எம்பலிஷ் பண்ணி அடுத்த கான்சர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணலான்னு வி யூஸ் டு திங்க். தெர் ஆர் டூ மோர் ஆஸ்பெக்ட்ஸ் விச் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் பிஃபோர் ஐ மைண்ட் அப். நவ் யூ ஆர் டூயிங் இண்டிவிஜுவல் ஒர்க், டூ யூ கிரிட்டிக் ஈச் அதர்ஸ் ஒர்க் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம்? டூ யூ லுக் அட் ஹர் ஒர்க் அண்ட் கிவ் யுவர் கமெண்ட்ஸ்? அண்ட் டூ யூ லுக் அட் ஹர் ஒர்க் அண்ட் கிவ் யுவர் கமெண்ட்ஸ்? டூ யூ கிரிட்டிக் இட் அட் ஆல்? Yes, all the time. That's what I wanted to know. Yeah, right from costumes, then I said, okay, sometimes this item didn't work well. This was my favorite. And even places where she excelled, you know. Okay. I make a note and I tell her, I said, somehow music and dance, so enakku avlo seriya illa. Yeah, yeah. Beautiful. Critic means in a very positive way. Yes, definitely. That is what happens. Yeah, definitely, definitely. The same thing I wanted to ask about you. When you're having a thought process, do you critique each other? Do you, you know, contribute to your own each... do you contribute to each other's creative processes? Yes, yes. That's the advantage of a duo. Like what happens is, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி போனதுலேருந்து ஒரு ஃப்ளோ வந்துடுது அப்படின்னா அந்த ஸ்வரத்தையும் இன்னொருத்தர் வாங்கி பாடின்னு எடுத்துகிட்டு போயிடலாம். யூ கேரி இட்டான்னு சொல்லிடுவோம். பியூட்டிஃபுல். அது இங்கே பண்ணும்போதே, ரிஹர்சல் பண்ணும்போதே அந்த ஐடியா டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிடணும். நம்ம பாடும்போதே தெரியும். அட் ஹோம் என் யூ டூ த மனோதர்மா, ஒரு அஞ்சாறு ஐடியா வரும், இதில் எது அங்கே வரப்போகிறதுன்னு தெரியாது. அது வரும்போது என்ன ஆகும், உடனே தட் த அதர் பர்சன் வில் அண்டர்ஸ்டாண்ட், த பர்சன் வில் டேக் ஓவர். அவளாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும். வீட்டுக்கு வந்த அப்புறம் இந்த மாதிரி திஸ் வெண்ட் வெல், திஸ் டின்ட் கோ வெல், அந்த மாதிரி ஐ வில் டிஸ்கஸ் டெஃபினெட்லி. இது இது வந்து இது ஒரு சரியா இல்லை, இது பார்த்துக்கணும், இது கேர்ஃபுல்லாக. நீ இந்த இப்போ வந்து இந்த நோ ஃபைட்ஸ் அண்ட் ஆல், வி ஹவ் கம் டு சோ மச் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், நத்திங் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ். இட்ஸ் ஒன்லி லைக் சப்போர்ட்டிங் ஈச் அதர். ஓ, இந்த இடத்துல யூ ஆர் ஸ்ட்ரகிளிங், இந்த இடத்துல வந்து உனக்கு ப்ராப்ளம் இருந்தது, அதனால தான் ஐ ஹட் டு கம் இன் அப்படிங்கிறத வந்து வி வில் கிவ் தட் எக்ஸ்பிளனேஷன் டு ஈச் அதர். பிகாஸ் நாங்கள் ரொம்ப க்ளோஸாகவே இருந்துட்டோம் ஃபார்ச்சுனேட்லி ஆல் தீஸ் இயர்ஸ். அதனால வந்து இப்போ த க்ளோசஸ்ட் பர்சன் அப்படின்னா the sister. அதனால வந்து இப்போ ஃபைட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ பிஃபோர் வி கன்க்ளூட், ஐ வாண்ட் டு கெட் ஒன் ஸ்டோரி, ஸ்மால் ஸ்டோரி ஃப்ரம் ஈச் ஒன் ஆஃப் தெம், சம்திங் தட் தே ரிமெம்பர், சம்திங் தட் தே செரிஷ் அபவுட் தேர் ஆர்ட் அசோசியேஷன் வித் தேர் சிஸ்டர். ஏதான ஒன்று மறக்க முடியாத சம்பவம் அப்படிங்கிறது சிலதெல்லாம் நடக்கும், சிலதெல்லாம் ரொம்ப செரிஷ் பண்ணுவோம், சிலதில் வந்து ரொம்ப லேர்னிங் ப்ரோசஸாக இருந்திருக்கும் அதனால. So some one small story from each of them I want to hear. Yeah, this was for a performance I think at Bharatiya Vidya Bhavan when three of us were dancing. Am I right or RR Sabha? Apo vandu when both of them were doing the varnam,
பெரிய தனஞ்சயன் மாஸ்டர் வாஸ் டூயிங் த நட்டுவாங்கம் அந்த பெரிய தேவர் ஸோ இமர்ஸ்ட் இன் தி ஐட்டம் அந்த பெரிய டோம் லைட் ஜஸ்ட் ஃபெல் ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஷேட்டர்டு கிளாஸ் பீசஸ் ஆல் ஓவர் த ஸ்டேஜ் மை மாஸ்டர் ஹேட் டு ஸ்க்ரீம் இன் டு தி மைக் ஸ்டாப் ஸ்டாப் Okay, we were always taught that இது ஸ்டேஜில் என்ன ஆனாலும் நிற்காமல் ஆடிண்டே இருக்கணும்னு நான் வந்து இப்படி ஒரு தெய்வம் தத்தை பண்ணிட்டு ஐ சா த டோம் ஃபாலிங் தென் ஐ வெண்ட் ஃபார்வர்ட் அண்ட் ஐ ஸ்டார்டட் டூயிங் த தெய்வம் தத்தை அகைன் That's fantastic. And we can never forget that performance. And then you won't believe, அங்க ஒரு தொடப்பம் கூட இல்லை அன்னைக்கு. அப்புறம் துப்பட்டாவை வச்சு பாவம் எங்கள் மாஸ்டர் வந்து கிளியர் சாந்தாக்கா மாஸ்டர் தே கிளியர் த ஸ்டேஜ் So I will, they were so immersed, both my sisters. And நல்ல வேளை நான் நடுவில் நான் நார்மலி சென்டரில் ஆடுவேன் இவன் ரெண்டு பேரும் ஆன் த சைட்ஸ் ஸோ சென்டரில் நான் ஆடினா நிச்சயம் என் மண்டையில் தான் வந்திருக்கோம் ஸோ அது ஐ வாஸ் திங்கிங் எவ்வளோ இமர்ஸ்டாக என் சிஸ்டர்ஸ் ஆடிருக்கணும் அது ஒன்றும் நத்திங் மேட்டர் ஃபார் தெம் You and know, she moved ahead and start, continued to do the Tayum Tata. That was the fantastic part. I still part. remember in which place of the Varnam it fell. fantastic story. Nee, Reese. Then I went. Master, nirithi, dance on that. Really Ippo fantastic. Now, the problem line, we have LED lights and all that. But those days, we used to have those big dome lights, right? So... So that was really fantastic. எப்படி நீங்கள் வந்து முன்னாடி போய் யூ கண்டினியூட் த தையும் தத்தா இஸ் லைக் பியாண்ட் மீ பட் தட்ஸ் வாட் இஸ் கால்ட் இன்வால்மெண்ட் அண்ட் தட்ஸ் வாட் இஸ் கால்ட் கிரேஸ் அண்ட் கனெக்ட் டு தட் மோமெண்ட் அண்ட் தட் ஆர்ட் தட் வாஸ் 100% அண்ட் தட்ஸ் வை யூ குட் மேனேஜ் இட் ஸோ சம் ஸ்டோரி ஃப்ரம் யூ ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நினைவு இருக்கிறது வந்து நாங்கள் நியூயார்க் பேட்டரி டான்ஸ் கம்பெனிக்கு மூணு பேரும் போய் ஆடணும் ஸோ மோர் தென் த டான்ஸிங் பர்சே ஒன் வீக் வி ஹேட் இன் நியூயார்க் த்ரீ ஆஃப் அஸ் வி ஸ்டே டுகெதர் அண்ட் எவ்ரி டே ட்ரெயினை பிடிச்சிட்டு வி யூஸ் டு கோ டு த பேட்ரி பார்க் ஸ்பெண்ட் சம் டைம் தேர் ஷாப்பிங் அது தட் வாஸ் த பெஸ்ட் டைம் ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் அ மந்த் வி வேர் தேர் டுகெதர் ஒன் வீக் வேர் இன் நியூயார்க் பட் தென் வி ட்ராவலிங் ஆல்சோ ஒன் வீக் நியூயார்க்கில் வி ஆல் ஆஃப் அஸ் லவ் நியூயார்க் வாக்கிங் த்ரூ த மேன்ஹாட்டன் ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் யூனோ தோஸ் ஆர் த மெமரிஸ் தட் ஐ ரியலி செரிஷ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் தென் வி ஹவ் டன் ஒர்க் ஷாப்ஸ் டுகெதர் also in Philadelphia and all that you know adella romba beautiful we'll stay in the same room it's back to the old days like growing up this was after marriage and all that still very oh, 99 la we went that was 99 so chats and memories and yes. reliving beautiful moments definitely ava sonna mari the sendu irukiradhu pesuradhu naaga ore building la irundha kuda even though we practice daily we have a chat session separately All the so, problems and all the what has happened during the day. எப்ப உட்கார்ந்தாலும் பாடுறது உட்காடுறோம் ஸோ போனானா அவர் ஹஸ்பண்ட்ஸ் யூஸ் டு கமெண்ட் என்ன இன்னைக்கு பாட்டே காணுமே இருக்குப்பா பேசியே ரொம்ப நாள் ஆச்சுப்பா கொஞ்சம் பேசணும் ஸோ அனதர் சிஸ்டர் ஹேமலதா வந்து வில் பி லுக்கிங் ஃபார்வர்ட் டு அவுட் ஸ்டேஷன் கான்சர்ட்ஸ் ஸோ ஆல் தி த்ரீ ஆஃப் அஸ் வில் பி இன் தி சேம் ரூம் வி வில் ஆஸ்க் ஃபார் எ ட்ரிபிள் ரூம் ஆல்வேஸ் ஆர் எல்ஸ் ஷி வில் அட்ஜஸ்ட் இன் அவர் ரூம் வில் ஆல்வேஸ் சே வி த்ரீ சிஸ்டர்ஸ் வில் பி இன் த சேம் ரூம் ப்ளீஸ் So that's the time when we விட்டு போகிறது எல்லாம் பேசுறதுக்கு அப்போ தான் டைம் பேசுறதுக்கு அப்புறம் மியூசிக்கல் டிஸ்கஷன்ஸ் ஆல்சோ வி லேர்ன் சம் சாங்ஸ் ஃப்ரம் ஹேம்லதா அண்ட் ஷி வில் கிவ் ஹர் பர்ஸ்பெக்டிவ் பிகாஸ் ஷி இஸ் பிளேயிங் ஃபார் சோ மெனி ஆர்டிஸ்ட் ஷி வில் கிவ் ஹர் பர்ஸ்பெக்டிவ் இன்னைக்கு இது வந்து ஒரு கச்சேரியில் இந்த மாதிரி ஒரு கேட்டேன் நான் இது பாருங்கோ இந்த பாட்டு ரொம்ப நினைந்து இது கற்றுக்கோங்கோ லைக் தட் ஷி வுட் சே ஸோ பிகாஸ் ஷி டிட் ஹர் டாக்டரேட் இன் மியூசிக் வில் லேர்ன் சாங்ஸ் ஃப்ரம் ஹர் ஸோ அந்த செஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வி லுக் ஃபார்வர்ட் டு தோஸ் அவுட் ஸ்டேஷன் கான்சர்ட் எப்படா வரும் போகலாம் அங்கே போவோம் அரட்டை அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் யூஸ்வல் சமையல் யூஸ்வல் வீடு அதெல்லாம் இல்லாதோம் நல்ல த்ரீ டேஸ் முன்னாலதான் நாங்கள் அதை பற்றி பேசிட்டு இருந்தப்போ இந்த கொரோனா வந்தப்படி எங்கேயுமே போகவே முடியலாச்சே வெளியூர் கச்சேரியெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு போகணும் போய் நிறைய பேசுறதுக்கெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு ஸோ ட்ராவல் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நிறைய ஈவன் அவர் சில்ட்ரன் யூஸ் டு சே ஒரு புக்கே எழுதலாம் போல் இருக்கு ட்ராவல் எக்ஸ்பீரியன்சஸில் அவ்வளோ நிறைய ஃபன் காமெடி ஹேப்பனிங்ஸு சீரியஸ் திங்ஸ் ஹேப்பன் எல்லாமே இருக்குது ஒன்ஸ் நாங்கள் ஒரு கான்சர்ட்டுக்கு திடீர்னு சடனாக யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு வி வேர் ஸோ யங் ஸோ யாரோ வரல திடீர்னு அன்றைக்கி நைட்டு தஞ்சாவூருக்கு கிளம்பணும் ட்ரெயினில் நெக்ஸ்ட் டே தஞ்சாவூரில் கச்சேரின்னு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் ஸோ ட்ரெயின் டிக்கெட்ஸ் எல்லாம் கேட்கல இல்லை அன்ரிசர்வ்டில் போயிடலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஸோ அவர் ஃபாதர் நாங்கள் மூணு சிஸ்டர்ஸ் அன்ரிசர்வ் டிக்கெட் எக்மோரில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ நானும் அப்பாவை மட்டும் இவனையும் ஹேமலதாவையும் நீங்கள் போய் அங்கே அன்ரிசர்வ் டிக்கெட்டை நீங்கள் போய் வாங்குங்க நாங்கள் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணுறோன்னு சொல்லி ரெண்டு பேரும் அமிச்சாச்சு நாங்கள் போய் ட்ரெயினில் ஏறியாச்சு ட்ரெயின் வாஸ் அபவுட் டு ஸ்டார்ட் இவன் ரெண்டு பேரும் தேடவே முடியல எங்கன்னே தெரியல நானும் அப்பாவும் ஏறியாச்சு ட்ரெயினில் வராளா இல்லையா தெரியலையே சரி நம்ம ஒன்று பண்ணுவோம் இவ
ரெண்டு பேரும் வர மாதிரி தெரியல, நம்ம அண்டர்சவுண்டில் இருக்கோம், ஏறி இருக்கோம், மாம்பழம் வரைக்கும் பார்ப்போம், மாம்பழமில் ரெண்டு பேரும் வரலன்னா நம்ம ரெண்டு பேரும் இறங்கிடுவோம். அப்புறம் அப்போ தோஸ் டேஸ் மொபைல் ஃபோன்ஸ் வேர் நாட் தேர். ஸோ எங்கே இருக்கா என்ன ஏது எதுவுமே ஹார்ட்லி இன் அவர் டீன்ஸ் ஐ திங்க். ஸோ ரொம்ப டென்ஷன் சாமானெல்லாம் இருக்குது. அந்த அண்டர்சவுண்டில் அந்த என்ட்ரன்ஸ் கிட்டேயே நிற்கிறோம், நானும் அப்பாவும் நின்றுட்டுருக்கோம். மாம்பழத்தில் நம்ம இறங்கிடுவோம் அவளே, இது ரெண்டு பேரையும் காணோம் என்னன்னு தெரியல, சரி பார்ப்போம், நீ ஒன்று நான் மாம்பழத்தில் இறக்கிட்டு அப்புறம் போய் அவளை தேடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ ட்ரெயின் ஸ்டார்டட் மூவிங், ட்ரெயின் ஸ்டார்டட் மூவிங்னோடனே நாங்கள் பேசின்னு இருந்த முன்னாடி ஒருத்தர் கேட்டுட்டு என்ன சார் அப்படின்னு இல்லை, ரெண்டு ட்ரெயின் ஸ்டார்டட் மூவிங் அண்ட் சம்படி புல் த செயின் இமீடியட்லி. ஓ, இவாளுக்கு அது என்னன்னு இவாளுக்கு புரியல, அது நாங்களாம் ஏறுறதுக்கு தான். The organizer said the ladies queue is less, so you both ladies go and stand in the queue. நீங்கள் போய் டிக்கெட் வாங்குங்கன்னு சொல்லிட்டேன். எங்களுக்கு எங்களுக்கு அப்பா எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தார், தெரியும் அதெல்லாம் தெரியும். பட் எங்களுக்கு நாங்கள் க்யூவில் நிற்கிறோம், அன்றைக்கி அந்த ட்ரெயினுக்கு ரொம்ப கூட்டம், விசில் விட்டுட்டான், நீங்கள் எப்படி பாருனா அவன் டிக்கெட் கொடுத்துட்டே இருக்கான் அவனும், நாங்கள் லாஸ்ட்டாக வாங்குகிறோம், வாங்கிட்டு நாங்கள் படியில் ஓடி வரோம், இந்த ட்ரெயின் மூவ் ஆகிடுது. ஸோ யாரோ இதில் இந்த ட்ரூப்லேயோ எந்த ட்ரூப்பில் போக வேண்டியவளோ புல் பண்ணிட்டான். ஸோ நாங்கள் ஓடி போய் நானும் ஹெம்லதாவும் ஏதோ ஒரு இதில் போய் நாங்கள் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ இவாளை எங்கே தேடுறதுன்னு நாங்கள் ரெண்டு பேரும் பேசின்னு இருக்கோம். ஸோ ட்ரெயின் கிளம்பியாச்சு, ட்ரெயின் போயிட்டே இருக்கேன். ஸோ இவாளோட பெர்ஸ்பெக்டிவில் இவாளுக்கு எங்களை கண்டுபிடிக்க முடியல, நாங்கள் இவாளை கண்டு நாங்கள் டிக்கெட்டை நம்ம வாங்கிட்டோம், அவள் ஏறினாலாம் இல்லையான்னு தெரியல, நம்ம என்ன பண்ணுறது நாங்கள் யோசிச்சுனே இருக்கோம். டிக்கெட் உங்கள் கையில் இருக்கு, எங்கள் கையில் டிக்கெட் இருக்கு, நாங்கள் ரெண்டு பேரும் ஏறியாச்சு. ஏறியாச்சு. இவா எந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கா? இல்லாத டிக்கெட்லெஸ் ட்ராவலர்ஸ். அதான் மாம்பழம்ல ஏறி மாம்பழம் சம்படி ரெண்டு கேர்ள்ஸ் ஓடி வந்து ஏறினாங்க, ரொம்ப லீனா ரெண்டு பேர் கடைசி நிமிஷத்துல ஓடி வந்தாங்க. ஒரு ஓடி வந்த பொண்ணு கையில வயலின் இருந்தது அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமா சோ ட்ரெயின்ல இருக்கானு. ஃபைனலி வி ஃபவுண்ட் தட் அதர் சைட் ஆஃப் த கம்பார்ட்மெண்ட் டேட் அண்ட் சித்ரா வருது, தெரியவே இல்லை. ஸோ அப்போ ஒருத்தர் சொன்னார், சார் இதே மாதிரி தான் சார், இந்த பொண்ணு மாதிரியே இன்னும் ரெண்டு பொண்ணு ஓடி வந்து ஏறினாங்க சார், உங்கள் டாட்டர்ஸாக தான் இருப்பாங்க, உங்கள் டாட்டர்ஸாக தான் சார் இருப்பாங்க, அதனால் நீங்கள் இறங்காதீங்க மாம்பழம்ல, இங்கே தான் அந்த ட்ரெயினில் ஏறி இருக்காங்க அவங்க அப்படின்னு உடனே அது வரைக்கும் ஒரே டென்ஷன். அது அதுக்கப்புறம் அவள் கண்டுபிடிச்சி அந்த அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ரொம்ப வருஷம் வி நெவர் ட்ராவல் நன்றி சார், யார் கச்சேரி சொன்னாலும் இது நைட்மேர் மாதிரி ஆயிடுத்து. டேட் செட் நோ நோ திஸ் இஸ் டூ ராங், வி வில் நெவர் டூ திஸ், நம்ம வந்து இது தப்பு பண்ணிட்டோம், எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இது மாதிரிலாம் போகக்கூடாது. ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு கன்ஃபார்ம் டிக்கெட் இருந்தால் நாங்கள் வரோம், இல்லைன்னா வரல. அதுக்கு அது ஒரு லெசன் கற்றுக்கிறதுக்கு அது தட் எக்ஸ்பீரியன்ஸ் சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லையா. ஆமாம். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, பாம்பே சண்முகானந்தால் ஃபஸ்ட்டு டைம் டேலண்ட் ப்ரமோஷனுக்கு எங்களை பாடுறதுக்கு செலக்ட் பண்ணி டேட் கொடுத்துருக்கா, ஒன் இயர் முன்னாடியே கொடுத்துடுவான். ஐ வாஸ் ஜஸ்ட் மேரீட், ஒரு ஒரு மூணு மாதம்தான் இருந்திருக்கும், இல்லை என்ன என்ன என் பையன் பிறந்திருக்கான், டேட் வந்துடுது கையில். ஓகே சொல்லியாச்சு, சண்முகானந்தாக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஒரு வருஷம் கழிச்சு யாருக்கு அந்த டேட்டில் கச்சேரி இருக்க போகிறது, எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு ஒரு ஸ்காலர் ஒருத்தர் வந்து ஹீ கேம் ஹோம் டு சீ த சைல்ட், பத்து நாள் கூட இருக்காது இந்த பையனுக்கு, அவர் எதையோ பார்த்துட்டு என்றைக்கு பிறந்தா எல்லாம் எல்லாம் கேட்டுட்டு, இந்த பையனுக்கு அடுத்த வருஷம் அக்டோபர் 9th அன்னைக்கும் எனக்கு ஆயுஷமாக வரும் அப்படிங்கிறது. வி வர் ஸ்டன்ட், அக்டோபர் 9th அன்னைக்கு சண்முகானந்தாவில் ஒத்துன்ருக்கோம், நாட் நோயிங் எனி திங், ஒன்றுமே புரியல. இப்படி தான் இப்படி தான் கேல்குலேஷன் நாங்கள் அவர்கிட்டே சொன்னோம், இது இப்படின்னு தெரியாது, இந்த மாதிரி ஒத்துன்ருக்கோம். பட் அது வந்து நட்சத்திரம் வந்து அது அவர் பார்த்து சொல்கிறார், அவர் சொல்கிறார், அவர் எங்கள் நமக்கு எப்படி தெரியும், அக்டோபர் 9th ஒன் இயர் இருக்கேன், இன்னும் குழந்தை பிறந்து 10 days தானே ஆறுது. ஸோ வி வர் நாட் நோயிங் ஆல் தீஸ் திங்ஸ், ஒன்றுமே தெரியல. ஒன்றுமே ஃபாதர் செட் யூ ஜஸ்ட் டாக் டு யுவர் மதரின்லா, செக் வித் ஹர், வில் ஜஸ்ட் செக் வித் ஹர் ஃபர்ஸ்ட், தென் வில் டிசைட் அபவுட் சண்முகானந்தா அப்படின்னு சொல்லி ஐ ஸ்போக் டு ஹர். வராத சண்முகானந்தாவில் வந்திருக்கு, குழந்தைக்கு நட்சத்திரம் அடுத்த மாதத்தில் கூட பண்ணிக்கலாம், ஸோ வாட், அதனால் என்ன, நீ போயிட்டு வா. ஸோ பியூட்டிஃபுல், வெரி ஆர்த்தடாக்ஸ் லேடி, நோ வி நெவர் ஈவன் இமேஜின்ட், அண்ட் ஷீ வாஸ் த ஒன் ஹூ சென்ட் மீ, ஐ வாஸ் 8 months ப்ரெக்னென்ட், வி ஹேட் அ சான்ஸ் டு சிங் பிஃபோர் வைஸ் பிரசிடென்ட் அட் தி ராஷ்டிரபதி பவன், நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் வந்தது. ஸோ அப்பா என்ன சொன்னால், இது எப்படி சரியாக வரும்னு தெரியலையே, வேண்டாம் போக வேண்டாம், இது 8 months நீலாம் ட்ராவல் பண்ணுறது எனக்கு பயமாக இருக்குன்னு. மதுரையில் அங்கேருந்து ஃபோன் பண்ணி, என்ன ஏதோ ஒரு ஊரில் ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒன்று எல்லாம் பெருமாள் இருக்காரெல்லாம் பார்த்து பாரு, யூ கோ அண்ட் கம், உனக்கு இன்னும் டேட் ஒரு மாதம் இருக்குது, யூ கோ, இன்னும் ஆகாது, 4 days என்ன ட்ரெயின் போகிறதுக்கு இவ்வளோ பயப்படுற, நீ எல்லாம் போயிட்டு வா, ஒரு வாரம் போயிட்டு வா. ஸோ நெவர் நெவர் ஈவன் வி தாட், ஸோ சச் அன் ஆர்த்தடாக்ஸ் லேடி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், வெரி வே அஹெட் ஆஃப் ஹர் திங்கிங். ஸோ ஐ டிட் தட் சண்முகானந்தா கான்சர்ட் அண்ட் செலிப்ரேட்டட் த பர்த்டே ஆஃப் திஸ் ஆஃப் மை சன் ஒன்லி த நெக்ஸ்ட் மந்த். ஃபேமிலியில் கூட கொஞ்சம் கிரிட்டிசிசம் ஃபர்ஸ்ட் இதே மாதிரி தான், வென் ஐ டெலிவர்ட்
மை டாட்டர் எங்களுக்கு வந்து ஐசிசிஆரோட ஷோ அட் ஃபிக்கி அண்ட் மை டாட்டர் வாஸ் ஹார்ட்லி 2-3 months அண்ட் தென் டான்சிங் இஸ் ஸோ ஸ்ட்ரெனுவஸ் இல்லையா அண்ட் தென் காயத்ரி பிகேம் ப்ரெக்னென்ட் ஷி வாஸ் 3 months ப்ரெக்னென்ட் நாங்கள் வந்து ஐயோ பெரிய ஷோ ஃபிக்கி ஆடிட்டோரியத்தில் சரி போய் பண்ணலான்னு விநாயக வர்ணம் எங்கள் மாஸ்டரோட விநாயக வர்ணம் தேட் வாஸ் ரியலி சேலஞ்சிங் ரியலி ரியலி So I wanted to ask you because when she started talking about the family support, you know, at the end of the day, all of us sitting over here have had to balance family and art. I won't even say work because it's not work. It's our passion. It's our love. It's our way of life. But we've had the necessity to balance the family and the contribution and the experience and the exploration, as I would say, of the art. Yeah, for me, my support was my husband, Shurajit Gopalakrishnan. He moved to US about 25 years back. And when I very clearly told him, because when we got married, he was here. When he moved there, I refused to move with him. I said, I am doing work which can be done only here. Taking art to common man or connecting it to television, I cannot go and do it in US. Had I been younger, I would have got myself educated or something, but to do work there. But he went in his 40s. So when I refused, he said, no, you stay here, continue your work. So we have been living separately, just visiting him once a year and a best of marriage, I think. Great support. Once a year we meet, and for 2 years we haven't met because of Corona. But he's been a big support. He says Beautiful. You do lovely work, and so you must continue Great. Your work. Wonderful. What about you? Family work balance, family art balance. That has been very very difficult for me. My husband is not into any of this art form, and he doesn't also like. But romba interfere panna mattar but periya support nu solla mudiyadhu support in terms of non interference but enakku I had to do extra work if I had a program so all those things periya support nu enakku onnu illa but I kind of managed that's because you wanted to manage yeah. you made yeah. it happen yeah. so since see that's the final thing when something you know inspires us from within and we need to you know the output has to be there abdingra podu whether there is support whether there is no support see, we are seeing different kinds of experiences here True. But at the end of the day okay you put in that extra hour in the kitchen finish cooking you know keeping everything in the dabba then you're free for your dance then you can go and do whatever you wanted to do so like you know that kind of equation also happens how do you both it's planning yeah meticulous planning once the new year starts on the diary we write the children's birthday dad was managing everything so we used to write the important dates wedding anniversary please don't accept any concert that day please don't accept any concert on the kids birthday like that we used to write important we used to write in that diary that one secondly even a Saturday Sunday out with the family is planned if she goes on Saturday and I go on Sunday 2 precious days of practice is lost so we urge our spouses to stick to one particular plan ask them to plan and tell us in advance so that we go out on the same day with the respective families even the vacation yearly long vacation that also we plan well in advance you go with your children you go with your family I go we go on the same dates at least the challenges at la very challenging but our spouses have accepted the way and we used to do the planning so nothing is left for them to only that they have to be free and come with us that's all that's the way we have been and that planning has helped us a lot surely I'm quite in agreement with you that if we are able to plan that well and things go according to plan then it's perfect but sometimes things don't go according to plan then how do you manage Yeah, it has happened sometimes. Like I've planned for my vacation 7 days, 8 days I've planned and one sudden concert peeps in. I used to join the family later, finishing the concert. So I used to postpone my ticket alone. That has happened many times. Or I come early, one day early to finish off this concert. Sometimes it happens. It has happened. And also the spouses have understood. Even the children have understood. Yeah, this is your way of life. We understand. Even in the school, if they ask for any projects, the children used to say, my mom is very busy.
please, please don't put me into any project. Okay. they used to say like that. It's understanding. It comes from the family means then yeah. that support is more important. So support, family support illama onnume mudiyadhu. So in-laws, ellarum husband, ellarume support pandra. இது எல்லாத்தையும் மீறி ஆஸ் ஷி செட் எல்லாருமே துர்கா மாதிரி எட்ட கை தான் எல்லா லேடிஸுமே எனி திங் எனி மல்டி டாஸ்கிங் எனி லேடிஸ் ரெடி என்ன அது ஆர்ட் ஃபார்ம்னு மட்டுமே இல்லை வி சி சோ மெனி லேடிஸ் மேனேஜிங் சோ மெனி திங்ஸ் ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வில் பவர் ஸோ இது பண்ணியே ஆகணும் இது அட் எனி காஸ்ட் வி ஷுட் நாட் லூஸ் திஸ் அப்படின்றது மைண்டில் வந்துட்டு தானே வேறு சப்போர்ட் இருந்தாலும் இல்லைனாலும் வி வில் டெஃபினெட்லி மேனேஜ் கரெக்ட் Like that is what basically irai chittathukku namma surrender pannitom naka ellame everything will fall in place and the irai chittatha purinjikkaradhukku namma vande andha anugraham irundathanaala dhaan namakku vande inner kural andha inner voice odaya or calling appdin solrom adiyum namma vande purinjindu nammalaala inno nammalude art experience panni ellarodiyum pagirndu kolla mudiyirudhu two piece of the same pod ஒர்க்கிங் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து அதை பற்றி பேசின்னு இருந்தோம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் மாமலம் சிஸ்டர்ஸ் எப்படி அந்த இணைஞ்சு பாடுறதுல அந்த ஒருமிக்கிற அனுபவம் அது எப்படி இருக்குங்கிறது அவங்களோட பாட்டிலேருந்தே நம்ம வந்து கேட்கலாம் லெட் அஸ் சீ ஒன் சாங் பை தெம் சரசி ஜபவரிகரநூத சோலலித நீ Shobana's connect is with the tradition of Bharatanatyam, the traditional performance of Bharatanatyam and the layers, as she says, that it has
and it reveals as she goes into the experience. அவங்களுடைய ஒரு பதம்லேருந்து ஒரு எப்படி அவங்க அதை உள்வாங்கி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணித்து. And she shared that. Let us see it. Malaro mo mago palodo nino galaji malaro mo mago palodo nino saying that her connection to art has been taken forward with choreographing for the lens abdinanga and directing shows which have popularized the dance form of Bharatanatyam and taken it to more people who can come into the gamut of Bharatanatyam. Andha vagaila there is this beautiful choreography of hers for the title song of Takandimita avanga direct pandra show. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஏதான ஒரு கிளிப்பிங்ஸ் பார்க்கலாமா அப்படிங்கிறது ஒரு தாட் வந்தது. ஸோ ஹியர் கோஸ். Beautiful term which Natya, you know, talks about as far as the audience is concerned, they call it a sahrudaya. Bharata says that the audience is a sahrudaya. So art is something that just binds people into a single heart. So that is the sahrudayatva, and that has been made possible by divine will for all of us, and we are all indeed grateful. So thank you so much once again for being with us this evening. All the four of you, Radhika, Shobhana, Vijayalakshmi, Chitra, and for making this, this sharing so much more beautiful by your openness, and you know, you really didn't hold anything back, which was
really, really beautiful. Thank you so much, and thank you, viewers. And we want lots of views for this, so keep sharing this video. God bless you all. Om Namo Bhagavate Sri Ramanaya. புதிய ஆண்டின் தொடக்க நாளில் தொடங்கி இன்று 8வது நாள் நிறைவு நிகழ்ச்சி வரை கண்டுகளித்து எங்களுக்கு ஆதரவளித்த அன்பு ரசிக பெருமக்களுக்கு எங்கள் நன்றி. 8 நாட்களும் நிகழ்ச்சிகள் அழைத்த கலைஞர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. இந்நிகழ்ச்சியின் வெற்றிக்கு உழைத்த ரசாவின் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் இதேபோல் நிகழ்ச்சிகளை மேடையில் விரைவில் சந்திப்போம். நன்றி. வாழ்த்தும் நெஞ்சுடன், வாழ்க வளமுடன், சந்தோஷத்துடன் சந்திரமோகன். நன்றி. வணக்கம்.